யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாதசைகள் பற்றி பார்க்க போகிறோம். மகாதசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு திசை வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த திசைக்கு அடுத்து அடுத்தடுத்த திசைகள், அதாவது 9 திசைகள் இருக்கு இல்லையா, அது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். திசைனா திசையோடு முடிகிறது இல்லை, அதில் 9 புக்திகள் அப்படின்ற விஷயமும் இருக்குது. இந்த புக்திகள் நடக்கும்பொழுது எந்த திசையில் என்ன புக்தி போயிட்டு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், நன்மை பலன்கள் எப்படி கிடைக்கும், தீமை பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம்னா இப்போ பார்க்க போகிறோம். சூரிய திசையில் சந்திர புக்தி அப்படின்றது 6 காலம் கொண்டது. அதே மாதிரி தான் திரிகோணத்திலேயோ அப்படி இல்லைனாக்கா கேந்திர ஸ்தானத்திலேயோ சந்திரன் அமர்ந்திருக்கு. உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சுப கிரகங்களோட சேர்க்கை இருக்குது, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான நல்ல பலன்கள் மட்டுமே கண்டிப்பான முறையில் வரும். பெண்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம், பெண்களால் தன லாபம் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது மேலதிகாரிகள் வந்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நல்லா ஒத்துப்போவாங்க, நமக்கு வந்து எந்த தடைகளும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாகவே மூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்லியாக போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டான முறையில் போகும். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தோட்டம் துறவு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சொத்து பத்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகபட்சமாக நம்ம கலந்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். பணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு பணம் ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகும், நகைச்சுவையாகவே போய்கிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இருக்கிற இடம், அதாவது நல்ல இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது பெரிய வேர்வை சிந்தி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, சொகுசு வேலையை செய்யறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சந்திரன் வந்து பகையாளர்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கு, நீசமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையோடு இருக்குது, ராகுவோட கூட இருக்குது, இந்த மாதிரியான பாவ கிரகங்களோட சேர்ந்திருக்கும் பொழுது அப்படியே பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிறு கோளாறு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு, சிறுநீரக பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, ஜலம் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிக தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். வேலை கூட பக்கத்தில் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தள்ளி போகி ரொம்ப பிரயாணம் பண்ணி போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். சந்திரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல விஷயங்கள், இது வந்து பகையான இடத்துல உட்காரும் பொழுது பெண்களால் அதிகபட்சமான தொல்லைகளுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்கட்டும், பெண்கள்னு வந்தாலே சின்ன சின்ன தகராறுகள் வர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது சந்திர புக்தியில் சந்திரன் சரியில்லாமல் உட்கார்ந்துருந்தால் நடக்கக்கூடியது. சூரிய திசையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு அதிதேவதை சிவபெருமான் வருவார். ஸோ சிவனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் சொல்லுவோம் இல்லையா, அதை டெய்லி நீங்கள் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கலாம். அதே சமயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். மெயினாக கேட்க வேண்டியது இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டை வந்து வீட்டில் ஓட விட்டு நீங்கள் காதில் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி சிகப்பு மலர்கள் கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்கிறது உகந்த பலன் கொடுக்கும். கோதுமை தானம் செய்யுங்க, உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு வர்றது நீங்கள் பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணிகிட்டே இருக்கணும். சூரியனோட திசை அப்படின்னு பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதை பண்ணுற பட்சத்திலேயே நிறைய நற்பலன்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூரிய மகாதசையும் அதில் உள்ள புக்திகள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.